Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம Jora's Kitchen ல நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு டெசர்ட். நான் இதுவரைக்கும் இந்த டெசர்ட் நான் செஞ்சது இல்ல. ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணனும் நினைச்சிட்டு இருந்த ஒரு டெசர்ட் தான் லோக்மாத். இது ஒரு அரேபியன் டெசர்ட். பட் இதோட இது ஆரிஜின் பாத்தீங்கன்னா டர்க்கி, எஜிப்த், கிரீஸ்ல இருந்து வருது. கிரீஸுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. ஐ மீன் கிரீஸ்ல வந்து இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேர் எனக்கு வாயில நுழையல. இந்த ரெசிபியை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த பக்ரீத்துக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியா இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ யூ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதில் சர்க்கரை போட்டுட்டு அண்ட் ஈஸ்டியும் போட்டுருவோம். அதுக்கடையில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கார்ன்ஃப்ளவரு, உப்பு மிக்ஸ் பண்ணி கூட நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா ஃபோமியாக மேலே வந்துருக்கு பாருங்க. இப்போ இது வந்து இது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் மாவு, அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கையில் இப்படி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 1.5 hours வந்து நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண முடியும். 1.5 cup சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். 1.5 cup சர்க்கரைக்கு 1 cup தண்ணி. சுகர் மெல்ட் ஆகி நல்ல ஒரு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். 1.5 hours கழித்து மாவு பாருங்கள், நல்லா கொஞ்சம் லேசாக உப்பி வந்திருக்கு. இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விரல்களில் வந்து தண்ணியில் டிப் பண்ணி மாவில் வந்து எடுத்து உருண்டை பிடிச்சி பொரிக்க போகிறோம். ஆயில் வந்து சூடாகிட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் லேசாக திருப்பி கொடுப்போங்க. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். சர்க்கரைலாம் கரைஞ்சி சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 to 7 minutes அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு 2 drops அளவுக்கு லெமன் சிரப் சேர்த்துக்கோங்க. சாரி, லெமன் ஜூஸ். அவ்வளோதான், கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இது நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு கோல்டன் கலர் வந்துட்டுருக்கு. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆயிலெலாம் நல்லா ட்ரெயின் ஆன பிறகு நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். எல்லா பக்கமும் கூட்டாகிற மாதிரி சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணிடுங்க நல்லா. அப்போ தான் சாஃப்டாக வரும். ஒரு 10 to 15 seconds நல்லா இதில் கூட்டாகட்டும். சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் சாஃப்டான வரைக்கும் டிப் பண்ணால் போதும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது ட்ரை பண்ணனாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு கோபம் பண்ணி காமிக்கிறேன். உள்ள மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம ஊரில் சொல்கிற பணியார மாதிரி ரெடியாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நல்லா சந்திக்கிறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.